bird machine. Check. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுராஜ் பிளாக்ஸ். நான் தான் உங்கள் சுராஜ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம கடையில் தான் வந்து நம்ம நிற்கிறோம், ராஜா டயர் பாயிண்ட்டில். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். யானை வாங்கிடலாம், ஆனால் அதுக்கு வந்து தீனி போட முடியாது. அப்படி தான் நம்ம காரும். கார் வந்து அவங்க எவ்வளோ லேக்ஸ் கொடுத்து வாங்கிடுவாங்க, ஆனால் 300 to 500 உள்ள அலைன்மெண்ட்டை வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட் பார்த்தா என்ன பெனிஃபிட்டு, அலைன்மெண்ட் பார்க்கலன்னா என்ன நெகட்டிவ்னு நம்ம கம்பெனியில் உள்ள அலைன்மெண்ட் டெக்னீஷியன்ட்ட வந்து நம்ம கேட்போம். இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட் டெக்னீஷியன், அவங்களோட நேம் வந்து பழனி. அவங்கள்ட்ட வந்து என்ன பெனிஃபிட் அலைன்மெண்ட்டை பற்றி அப்படின்னு நம்ம கேட்போம். வாங்க. வந்து நம்ம எங்கே நிற்கிறோம்னா, நம்ம பிட்டுக்கு கீழே தான் நிற்கிறோம். மேலே நம்மளுக்கு மேலே வந்து கார் நிற்கிது. சொல்லுங்க அண்ணே, இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து அதாவது அலைன்மெண்ட் வந்துங்கிறது முதல்ல எல்லா காருக்குமே மேக்ஸிமம் பார்த்தே ஆகணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 kilometers ஒரு தடவை கண்டிப்பான முறையில் அலைன்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திருநெல்வேலியில் வந்து ரோடே சரி கிடையாது. ரோடு வந்து குண்டு குழியில் போகும்போது எல்லா வகையான கார்லேயும் கேம்பர், கேஸ்டர், டோ அப்படின்னு சொல்லி மூணு அளவு உண்டு. அந்த மூணு அளவும் வந்து ஒன்போல் இருந்தால் மட்டும்தான் டயர் வந்து ஒன்போல் தேயும். இது பள்ளம் மேடில் வரும் மாறும்போது அப்படிங்கிறது, இதில் ஏதாவது ஒன்று மாறினாலும் டயர் வந்து ஒன்று இன்னர் பிடிச்சி தேயும், எல்லோரும் அவுட்ரு பிடிச்சி தேயும். அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் வரும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டயர் புதுசாக இப்போ தான் போட்டேன், டயர் தேஞ்சிருச்சு, கிலோமீட்டரே ஓடலை தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனிக்கு வர்ற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 40-30-30,000 kilometers வந்து டயர் தேஞ்சு தான் வருவாங்க. இப்போ அலைன்மெண்ட்டுங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டயரை ஃபிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டயர் வந்து கிலோமீட்டர் 55-60,000 kilometers வரைக்கும் ஓடுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இதுதான் அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து தெரியாது மேக்ஸிமம் அது 8,000 kilometers வரைக்கும் பார்க்கணும் என்னங்கிறது. மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே வந்து ஒரு 5000 kilometers தடவை அலைன்மெண்ட்டு, 10,000 kilometers டயரை வந்து இன்னர் அவுட்ரு பெரட்டி போடணும். 4 tires ஒன்போல் இருந்துச்சுன்னா பேக்கை தூக்கி, பேக்கில் கிடக்க போகிறதுக்கு ஃப்ரெண்டில் போடணும், ஃப்ரெண்டில் கிடக்க டயரை தூக்கி பேக்கில் போடணும். அப்புறம் வந்து வீல் பேலன்சிங்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக எல்லா வண்டிக்குமே பார்க்கணும், எல்லா வீலுக்கும் பார்க்கணும். 10,000 kilometers ஒரு தடவை கண்டிப்பாக வீல் பேலன்ஸ் பார்த்தே ஆகணும். அது வந்து எதுக்கு அப்படின்னா, டயர் வந்து இந்த வெட்டி வெட்டி தேயும் சில டயர்களோடு, சில கம்பெனி டிஃப்ரெண்ட், அதுக்காண்டியும் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு, அதாவது நார்மலாக ஒரு 80 ஹைவேல போய்கிட்டு இருப்பீங்க, ஒரு 80-90 போகையில் ஸ்டீரிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு அடி உண்டாகும், கட்டுக்கட்டுக்கட்டுன்னு அடியாகும். அது எதனால் அப்படின்னா, அந்த வீல் பேலன்ஸ் பார்க்காத வண்டி கண்டிப்பாக அது ஆகும். நீங்கள் வந்து வீல் பேலன்ஸ் பார்த்து 10,000 kilometers வீல் பேலன்ஸ் பார்த்து டயர் ரொட்டேஷன் பண்ணி போட்டு இன்னர் அவுட்ரு பெரட்டி போட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து டயரும் தேயாது, அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வராது. மேக்ஸிமம் ஒரு டயர் அப்படிங்கும் போது ஒரு 50-55,000 kilometers வரைக்கும் கண்டிப்பான முறையில் கம்பெனிக்காரன் சொல்கிறது மெயின்டைன் பண்ணால் ஓடும். டயர் மைலேஜுங்கிறது அதுதான். ஒரு டயரை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா, இப்போ டயர் வந்து மேக்ஸிமம் 5,000 குறைஞ்சி டயரே இல்லை ஒரு லக்ஸரி காரை பொறுத்த வரைக்கும். அந்த 5,000 லாபம் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு 300 இல்லை மிஞ்சி போனால், கூடி போனால் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா 600-690 வரைக்கும் தான் பில் ஆகும். நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த 5,000 kilometers செக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு 5,000-10,000 பொருள் வந்து லாபமாகும். அதனால தான் அந்த அலைன்மெண்ட்டை வந்து ஒரு ஒவ்வொரு காருக்குமே வந்து ஒரு 5,000 kilometers ஒரு தடவை பாருங்கள், 10,000 kilometers பேலன்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வர்ற கஸ்டமர்கிட்ட அந்த அலைன்மெண்ட்டை பற்றி என்னங்கிற புரிய வச்சாலும் அவங்களே தன்னால் இப்போ பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வண்டி 3 வண்டி பார்த்தோம். இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6 வண்டி 7 வண்டி பார்க்குறோம். லெவலில் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அது அந்த அளவுக்கு நம்ம பார்க்குற வேலையும் அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பார்க்குறதுனால நம்மளோட வளர்ச்சியும் இப்படி இருக்குது. நீங்கள் மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 kilometers கனெக்ட் பண்ணி ஆயில் மாற்றுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதையும் நீங்கள் 5,000 kilometers தடவை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டயர் நல்லாயிருக்கும். சரியா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டெக்னீஷியன்ட்ட வந்து கேட்டோம் என்ன பெனிஃபிட்டு அலைன்மெண்ட்டை பற்றி. இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட்டு இதுதான் நம்மளோட அலைன்மெண்ட். இதை வச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட அலைன்மெண்ட் இது தான். இப்போ வந்து இந்த காருக்கு வந்து அலைன்மெண்ட் பார்த்துட்டாங்க. இந்த இதுதான் நம்மளோட கேமரா. இது வந்து
இதுதான் கேமரா, இது வந்து நம்ம இதுதான் டார்கெட், இது வந்து இப்படியே சொல்கிறனால தான் நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இதில் வந்து காமிச்சு கரெக்டாக நம்மளால் வைக்க முடியும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு டயருக்கும் இது வந்து போட்டிருப்பாங்க. பாருங்கள், இங்கேயும் ஒன்று போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க, இந்த சைடு ஏன் போடலன்னு தெரில. இது வந்து அதான் சொல்கிறோம்ல, ரொம்ப அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க டெக்னீஷியன் வந்து. கைஸ், இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதான் நம்ம கடையில் வளர்க்குற டாக், இதை பாருங்கள். இது வயிற்றில் வந்து குட்டி இருக்குது. ஓகே பா, நீ போ. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான காரை பற்றி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.